அதே மாதிரி மதங்கள்ல ஏ அப்பா, மும்பையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. டி எம் சவுந்தரராஜனுக்கு பாராட்டு விழா. டி எம் சவுந்தரராஜன் உட்கார்ந்துருக்காரு. எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா, டிஎம்எஸ் பாடல்களில் மக்கள் ரசித்தது எம்ஜிஆர் பாடல்களா சிவாஜி பாடல்களா? தலைப்பு எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. டி எம் சவுந்தரராஜன் உட்கார்ந்துருக்காரு. எம்ஜிஆர் பாட்டு பாடினா எம்ஜிஆர் ரசிகர்கள் பூரா தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் வளர்ந்தேன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். எம்ஜிஆர் பக்கம் பேசுற பாடகர்கள்லாம் பாடுறேன். சிவாஜிக்கு வந்து புளியாஞ்சி அப்படியே பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி. சிவாஜி சோகப்பாட்டு எங்கள் சிவாஜி தான் மிக சிறப்பாக பாடியிருக்கிறார் அப்படின்ட்டு எங்கே நிம்மதி அப்படிங்கிறான். நண்பர்களுக்காக பாடுகின்ற பாட்டல் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே, அது ஏன் ஏன் நண்பனே? நான் நடுவர், எங்கிட்ட தீர்ப்பு சொன்னாலும் என்னை ஆஞ்சிருவாங்க. ஏன்னா ரெண்டு ரசிகர்களும் ஈக்குவலா இருக்கேன். எப்புறா சொல்றது அப்படின்னு நானும் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுலாம் பாடி பாடி கைதட்டு வாங்கிட்டு ஃபைனலாக என்ன சொன்னேன்னா, டி எம் சவுந்தரராஜன் அவருடைய நெத்தியை பாருங்கள், பெரிய விபூதி அடித்து குங்குமம் போட்டிருக்காரு. ஆனால் அந்த மனுஷன் ஒவ்வொரு மதத்தினுடைய பாடல்களையும் பாடும்போது அந்த மதத்தினுடைய அந்த அடையாளத்தை தன் உள்ளத்தில் வாங்கி பாடுற மாதிரியே பாடுவார். முருகன் பாட்டை பாடினா முருகனை கும்பிடக்கூடாதுன்னு நினைச்சவன் கூட கையெடுத்து கும்பிட்டுருவான். அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, சுடராக வந்த வேல் முருகா பாடுவார். அதே சிவாஜி டி எம் சவுந்தரராஜன் ஒரு திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் கிறிஸ்துவராக நடிச்சிருப்பார். அந்த மலமேற ஏசுநாதர் சிறுவையில் அரைஞ்சு தொங்கிட்டு இருக்கிற இடத்துல, தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள். உமது மந்தையிலிருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு சென்று விட்டன, இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஒரு போதவர் கூட இவ்வளவு அருமையா பைபிள் வசனத்தை பேச முடியாது. டி எம் சவுந்தரராஜன் அப்படி. அதே மாதிரி பாவ மன்னிப்பு படத்துல எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். மூணு மாதம் ஒரு இஸ்லாமிய பாடலை பாட வேண்டும் என்றால் அந்த சிந்தனையை உள்வாங்கி அல்லாவின் கருணையால் இந்த பாட்டை நான் நன்றாக பாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பாடுவேன், அந்த பாடல் வெற்றி அடையும் என்று பேசினார் டி எம் சவுந்தரராஜன். எம்ஜிஆர் பாடல்களோ சிவாஜி பாடல்களை விட மூன்று மதத்திற்கும் ஒன்றான ஒரு குரலான அந்த டி எம் சவுந்தரராஜன் பாடல்கள் தான் மக்களை கவர்ந்ததுன்னு தீர்ப்பு சொன்னேன். அதுல கூட எல்லோரும் கொண்டாடுவோங்கிற பாட்டை சொன்ன உடனே கண்ணதாசன்ட்ட போயிருக்காங்க, என்னங்க இஸ்லாமியர்கள் கொண்டாடுற ஃபங்க்ஷனை அதில் போய் ஏன் எல்லோரும் கொண்டாடுவோம்னு எழுதினீங்க? எப்படி எழுதியிருக்கானா, இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம், இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அப்படி தானே எழுதியிருக்கானா? ஏன் எல்லோரும் ஏன் போட்டீங்க?
அப்பதான் சொன்னாரு கண்ணதாசன், இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, என் பக்கத்தில் என்னுடைய நண்பர் சொல்லுவார். அவருடைய நண்பர் வேறு யாரும் இல்லை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எல்லோரும்னு நான் ஏன் போட்டேன்னு அவர் பதில் சொல்லுவார்ன்னு அவர்கிட்ட சாட்டி விட்டார். அப்போ கலைஞர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மக்கள் வாழக்கூடிய ஒரு வழி, அது ஒரு மார்க்கம். அதனால் ஒரு இஸ்லாமியர் தொழுகை நடத்தும் பொழுது கலெக்டர் முன்னாடி தொழுகை நடத்திட்டு இருப்பான், கலெக்டர் ஆஃபீஸ் கியூன் வந்து அதுக்கு முன்னாடி தொழுகை நடத்திட்டு இருப்பான், கலெக்டருடைய நெத்தி கலெக்டர் ஆஃபீஸ் கியூனோட கால் மீது படும். இறைவனின் முன்னால் கலெக்டராக இருந்தாலும் கலெக்டர் ஆஃபீஸ் கியூனாக இருந்தாலும் எல்லோரும் இறைவனின் முன்னால் சகோதரர்கள். அதனால தான் நான் வந்து இஸ்லாமியர்கள் கொண்டாடுவோம் என்பதற்கு பதிலாக எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்ற வார்த்தையை நான் போட்டேன்னு சொல்லி, அப்படி ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் எந்த விதத்திலும் சளைத்தவன் அல்ல, எல்லோரும் ஓரினம் என்பதை உலகத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய இது போன்ற நகர்நல சங்கங்கள் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் பார்க்கும்போது ஆசையாக இருக்கு. உத்தமபாளையத்தில் இந்த அரசு மருத்துவமனை இந்த நகர்நல சங்கத்தின் முயற்சியால் தான் மிக சிறப்பாக அது இந்த கட்டிடப்பணி துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நம்ம செக்ரட்டரி ஒரு கோரிக்கை வச்சார், பழைய கட்டிடத்தில் நூலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, அதில் ஒரு புதிய கட்டிடத்தில் நூலகத்தை அமைத்து கொடுக்க நகர்நல சங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறது. நாங்கள் பாடநூல் கழகத்தினுடைய அந்த மேலாண்மை இயக்குனர் தான் இன்றைய நூலகத்தினுடைய தமிழ்நாடு நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் எங்கள் அலுவலகத்திற்கு வந்து இந்த உத்தமபாளைய நூலகத்தை ஒரு புதிய கட்டிடத்திலே உருவாக்கி தர வேண்டும், அதற்கு நாங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் தர்றோம், நீ தான் அரசாங்கம் எங்களுக்கு இந்த மானியத்தை தாருங்கள் என்று சொன்னார். அதை பெற்றுத்தந்து ஒரு நல்ல நூலகத்தை இந்த உத்தமபாளையத்திலே உருவாக்குவதற்கு நான் மிகுந்த முயற்சி எடுத்து ஒரு அருமையான நூலகம் இந்த உத்தமபாளையம் நகரிலே உருவாவதற்கு நான் முயற்சி எடுப்பேன் என்று சொல்லி நகர்நல சங்கம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையட்டும். இதுபோல ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட நகர்நல சங்கங்கள் தமிழ்நாட்டின் எல்லா ஊர்களிலும் நிறுவப்பட்டு ஜாதி மத வேறுபாட்டை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த நகர்நல சங்கம் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் தலைவருக்கும் வருகை தந்த என் உயிரினம் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுப்பட்டி நான் சங்கத்தில் இங்கே வரணும் சார், உடனே எல்லாம்